ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி 41 இன்ச் நீளம் உள்ள ஒரு பேண்ட்டு, அதுவும் யூனிஃபார்ம் சுடிதார் பேண்ட்டு, எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். மொத்த இடுப்பு சுற்றளவும் 50 இன்ச், 50 இன்ச் துணி இடுப்பு சுற்றளவும், நீளம் 41 இன்ச். இதில் மேல் துண்டு, அடுத்தல ப்ளீட் வைக்கக்கூடிய பகுதி பட்டி துணி தான் மேல் துண்டாக நம்ம எடுத்திருக்கோம். பாருங்கள், இந்த பீஸோட நீளம் 9.5 இன்ச், மேல் பட்டி பீஸு 52 இன்ச் எடுத்திருக்கோம். தைக்கிறதுக்கு இடம் விட்டு 50 இன்ச்சுக்கு 52 இன்ச் எடுத்திருக்கோம். எடுத்த இந்த 9.5 இன்ச் அளவுள்ள துணியை நம்ம ஜாயின் பண்ணி அமுக்கு தையல் போட்டாச்சு. அடுத்ததாக பாருங்கள், பீட் வைக்கிற பகுதியோட இந்த பீஸை நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிடலாம். ரெண்டு பீஸு இடுப்பு பட்டி பீஸ் கூட சேர்த்து நம்ம ப்ளீட் வைக்கணும். இந்த ப்ளீட் வைக்கிற பகுதியை நீட்டாக ஜாயின் பண்ணிக்கிடலாம். ஒரு பீஸ் கூட ஒரு பீஸ் நம்ம சேர்த்து ஜாயின் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்ததாக கட் பண்ண துணி கூட நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணதையும் இந்த ப்ளீட் பீஸ் ஜாயின் பண்ணதோட சென்டரில் சேர்த்து ஜாயின் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், அடுத்ததாக இந்த பட்டி பீஸு மேல் துண்டோட மேல் பகுதியில் இந்த ப்ளீட் பகுதியை வச்சு நீட்டாக நமக்கு தேவையான அளவு நம்ம 5 சுருக்கோ அதனுக்கு மேலே நம்ம வச்சுக்கிடலாம். பாருங்கள், இப்போ இந்த சைடில் நம்ம 4 ப்ளீட் தான் வச்சுருக்கோம். ஏன்னா இந்த ப்ளீட் வைக்கிற பகுதி துணி வந்து நமக்கு நிறைய இருக்காது, யூனிஃபார்ம் துணி அப்படிங்கிறதுனால. இது பேண்ட் அளவுக்கு நம்ம தைக்கிறதுக்குள்ளே வீதி உள்ள துணி தான் அந்த துணி. பாருங்கள், இப்போ கரெக்டாக நம்ம சென்டர் ஜாயின் பண்ண இடத்துக்கு வந்துச்சு. அடுத்ததாக ஒரு 1.5 இன்ச் விட்டு, அடுத்ததாக பின்பகுதிக்குள்ள இடத்துல ப்ளீட் வச்சிட வேண்டியதான். ஒரு 4 ப்ளீட்டு தொடர்ந்து வச்சுருவோம். வச்ச பிறகு அடுத்தது மின் பகுதிக்கு வந்து என்ன ப்ளீட் வைக்கணும். சென்டர் பகுதியில் எந்த ப்ளீட்டும் கிடையாது, மின் பக்கமும் பின்பக்கமும் தான் ப்ளீட்டு. ஒவ்வொரு பக்கமும் நம்ம 3 ப்ளீட்டு இல்லைன்னா 4 ப்ளீட்டு ஏதாவது வச்சு கரெக்டாக வரும்படியாக எந்த பக்கம் எத்தனை ப்ளீட் வைக்கிறோமோ அதே மாதிரி முன்னே வைக்கிற ப்ளீட்டு பின்பக்கமும் வைக்கிற மாதிரி நம்ம தைக்கணும். பாருங்கள், அடுத்ததாக இந்த சைடில் வந்து நம்ம ஓவர்லாக் அடிக்கிறதுனால லைட்டாக ரிவல்ஸ் அடித்து அடித்து ஓவர்லாக் அடித்த மாதிரி நம்ம அடித்து எடுத்துக்கலாம். இது யூனிஃபார்ம் பேண்ட் அப்படிங்கிறதுனால பிரிஞ்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நம்ம எப்போவுமே துணி தைக்கும்போது பிரிஞ்சு எதுவும் வராத அளவுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும். பாருங்கள், இப்போ நீட்டாக ஓவர்லாக் அடிக்க பதிலாக கரையும் வரும். ஒரு ரிவர்ஸ் அடி நம்ம நீட்டாக அடித்து தச்சு. அடுத்ததாக பாருங்கள், நம்ம ஜாயின் பண்ண இடத்துல இருந்து இந்த ப்ளீட் பகுதி இருக்கிற துணியை எல்லாத்தையுமே இந்த பட்டி பகுதி திருப்பி விட்டுக்கிட்டு இந்த பட்டி சைடு நம்ம ஒரு அமுக்கு தையல் படிம தையல் போட்டுட்ருக்கோம். தச்சு முடித்த பிறகு பாருங்கள், இந்த ஸ்க்ராட்ச் அளவு சைட்லேருந்து நம்ம ஸ்க்ராட்ச் அளவு உள்பகுதியிலேருந்து எடுத்து இந்த வார் போடுவோம்ல, நாடா போட பகுதி வர நம்ம ஸ்டிச் பண்ணி விட்டுக்கிடணும். இதுவும் அப்படி தான், இந்த எட்ஜில் தைக்கும்போது நம்ம கொஞ்சம் ரிவல்ஸ் அடித்து விட்டுக்கிடணும். பாருங்கள், அடித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பாருங்கள், நமக்கு இந்த நாடா போடக்கூடிய இடம் நமக்கு வேணும். இந்த நாடா போடக்கூடிய இடம் எப்படி தைக்கணும்னா, நம்ம சுடிதார் ஓப்பன் தைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி தைச்சி நீட்டாக டேன் பண்ணி கொண்டு வந்து இந்த கேப் தெரியும்படியாக நம்ம தைச்சி எடுத்துட வேண்டியதான். பாருங்கள், அடுத்ததாக ஒரு 1.5 இன்ச் அளவில் அந்த இடுப்பு சைடில் நம்ம ஒரு 9.5 இன்ச் எடுத்த பகுதியை 1 இன்ச் மடக்கி தைச்சிக்கிடலாம். இதில் தான் நம்ம போடக்கூடிய இந்த நாடா போடக்கூடிய இடம். பாருங்கள், நீட்டாக நம்ம எந்த இடத்துல தொடங்கினமோ அந்த இடத்துல அந்த கயர் வந்து போடக்கூடிய இடம் கேப்பை விட்டு நீட்டாக தைச்சி முடிச்சாச்சு. இப்போ சூப்பரான ஒரு பேண்ட் வந்து நம்ம தைச்சி முடிக்க போகிறோம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்தது இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், அடுத்ததாக என்ன தைக்கணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ராட்ச் அளவை தைக்கணும். ப்ளீட் வச்சுருக்கிற இந்த பீஸ் துணியோட எட்ஜில்
ஸ்க்ராச் அளவு இருக்கும், அந்த ஸ்க்ராச் அளவை நம்ம கரெக்டாக சென்டர் பார்த்து ரெண்டு துணியும் ரெண்டு காலையும் அப்படி நீட்டாக எடுத்து வச்சு இந்த சென்டர் பகுதியில் லைட்டாக தச்சு வச்சுக்கிடுவோம். அடுத்ததாக தச்சு வச்ச பிறகு இந்த பேண்டோட நீளத்துக்கு போக மீதியை நம்ம கட் பண்ணி நீட்டாக அந்த பேண்டு காலோட எட்ஜில் பட்டி தைக்கிறதுக்காக இடமிட்டு தான் கட் பண்ணியிருக்கோம். இந்த பட்டி தைக்கிறதுக்கான பகுதியை பாருங்கள், ஒரு விமார் கட்டிங் கொடுத்து 41 இன்ச் நீளம் போக மீதியை நம்ம மடக்கி கட் பண்ணி தான் லைட்டாக விட்டுருக்கோம். வி கட்டிங் கொடுத்துட்ருக்கோம், அந்த பகுதியை மடக்கி நேராக தச்சு விடலாம். இது ஏற்கனவே பேண்ட் துணி ரொம்ப கட்டியாக இருக்கிறதுனால இதுக்கு கேன்வாஸ் எதுவுமே நம்ம யூஸ் பண்ணலை, சாதா நார்மலாக தான் கேன்வாஸ் வைக்காமல் தச்சுக்கிட்டுருக்கோம். பாருங்கள், அந்த பேண்ட் துணியில் இடுப்பிலேருந்து மொத்த நீளம் 41 இன்ச் நம்ம இப்போ ஜாயின் பண்ணி எல்லாம் எடுத்த பிறகு 41 இன்ச் போக மீதி இருக்கிற துணியை நீட்டாக தச்சுக்கிட்டுருக்கோம். தச்சு முடித்த பிறகு இந்த காலில் ஒரு 2-3 சோ அடி நேர் தையலில் போட்டுக்கிடலாம். நிறைய டிசைனிங் இந்த காலில் வச்சு நம்ம தைக்கலாம், டைமண்ட் ஷேப்போ சிக்ஸாவது நிறைய மாடல் தைக்கலாம். ஆனால் இது வந்து யூனிஃபார்ம் துணி அப்படிங்கிறதுனால நம்ம நேர் தையல் தான் 4 தையல் போட்டிருக்கோம். போட்டு இந்த காலோட எட்ஜ் பகுதியை கொஞ்சம் டிசைனிங்காக தைச்சிருக்கோம். பாருங்கள், இப்போ கால் பகுதியும் தச்சு முடித்தாச்சு. அடுத்ததான் இந்த கால் சுற்றளவை எவ்வளோ அப்படிங்கிறத அளந்து நம்ம நீட்டாக ஒரு காலோட எட்ஜிலேருந்து தொடங்கி தேவையான அளவு தைக்கிறதுக்கு இடம் விட்டு சென்டர் பகுதி வரும்போது ரிவர்ஸ் அடிச்சுக்கிடணும். எப்போவுமே இந்த ஜாயிண்ட் பகுதியெல்லாம் வரும்போது ரிவர்ஸ் அடித்து திருப்பி எடுத்து நீட்டாக தச்சிக்கிட்டுருக்கோம். பாருங்கள், இப்போ நீட்டாக நம்ம தச்சு முடித்தாச்சு. அடுத்ததான் நீட்டாக அளவு வச்சு நம்ம தச்சுக்கிட வேண்டியதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தங்கமல்லி சேனலில் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லா வீடியோவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். மறக்காமல் நம்ம தங்கமல்லி சேனலை பாருங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததான் நம்ம ரிவர்ஸ் அடிஞ்சு இந்த ஓரத்தில் அடிச்சுக்கிடலாம். இந்த மாதிரி தைக்கும்போது நமக்கு அந்த நூல் எதுவுமே பிரிஞ்சு வராது, நீட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஓரத்தில் நம்ம தைக்கிறது தையல் ரிவர்ஸ் அடித்து. பாருங்கள், இப்போ நீட்டாக தச்சு முடித்தாச்சு. இப்போ சூப்பரான பேண்ட் வந்து நம்ம நீட்டாக தச்சு கால் கீழ் சுற்றளவும் மேல் துண்டு ப்ளீட் பகுதி எல்லாமே நீட்டாக ப்ளீட் வச்சு தச்சு முடித்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கும் இதே மாதிரி தைக்கணும் அப்படின்னாக்கி நம்ம தங்கமல்லி சேனலுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.